வணக்கம். தமிழில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஒரு புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன், ஒரு சிறுகதை தொகுப்பு தான் இந்த புக்கு. ஒரு 12 சிறுகதைகள் வந்து இந்த புக்கில் இருக்குது. இந்த சிறுகதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நான் 2019, அதாவது நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது, யூஜி ஃபைனல் இயர் படிக்கும்போது நான் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி 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 என்னுடைய ஓன் வெப்சைட், என்னோடய பிளாக்ல வந்து நான் வந்து போட்டிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிளாக் வந்து டெலிட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி நம்ம வந்து ஒரு தொகுத்து ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு போன வருஷம் 2022 டிசம்பரில் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நோஷன் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு செல்ஃப் பப்ளிஷிங் ஹவுஸில் தான் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண கொடுத்துருந்தேன். ஏப்ரலில் வந்து புக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வந்து ரெடியானது. பார்த்திங்கன்னா இதுதான் அந்த புக்கு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து பிடிஎஃபை வந்து நான் கொடுத்துட்டேன். அந்த பிரிண்ட் பண்ண கொடுக்கும்பொழுது நான் வந்து பிடிஎஃபாக கொடுத்துட்டேன். அதனால் என்னாச்சுன்னா, அதில் உள்ள ஃபான்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு. பாருங்களேன், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப பெருசாக இருந்தது ஃபான்ஸு ஃபுல்லாகவே. அதே மாதிரி இந்த புக்கில் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த முதல் நாள் அப்படிங்கிற இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 சிறுகதை தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நானே டைப் பண்ணேன். டைப் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாண்ட் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த கவரை மாற்றிட்டேன். முதல்ல வந்தது வந்து இப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இப்படி மாறிட்டு மாற்றிட்டேன் நான். அதுக்கப்புறம் என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து பாருங்கடா, படிச்சு பாருங்க அப்படின்னு கொடுத்து சொல்லும்பொழுது, என்னோடய ஃப்ரெண்டு மணின்னு ஒருத்தன் வந்து என்ன சொன்னான்னா, இது வந்து நேம் வந்து கரெக்டாக இல்லை, அதாவது புக்கோட டைட்டில் வந்து முதல் நாள் அந்த நேம், என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆர் அருண்குமார், அதை வந்து சுருக்கி RAK ராக் அப்படின்னு வச்சுருப்போம். அதே மாதிரி தமிழ்லேயும் பார்த்து ராக் அப்படின்னு வச்சுருந்தப்பேன். அவன் பார்த்துட்டு என்ன சொன்னால், இது வந்து சூட்டபிள் இல்லை, ஒரு புக்குக்கு வந்து பேர் இப்படி இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு பேரை மாற்றலாம் அப்படின்னு வைக்கும்பொழுது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சிக்னது தான் அந்த தென்வேந்தன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நானாக ஒவ்வொரு தமிழ் சங்க இலக்கியங்களும் நிறைய பார்த்துட்டு இருக்கும்பொழுது இந்த ஒரு பேர் வந்து டப்புனியாக வந்துச்சு. முக்கியமாக வந்து சவுத் சைடை குறிக்கிற மாதிரி இருக்கணும், தென்பகுதியை குறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேர் வந்து நான் வச்சுருக்கேன். தென்வேந்தன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருந்தேன், அருண்குமார் தென்வேந்தன் அப்படின்னு மாற்றி. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 சிறுகதை வந்து ஆட் பண்ணேன். அப்படின்னு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த புக்கு வந்து இப்போ வந்து ரெடி ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய புக்கோட டைட்டிலுமே நான் மாற்றிட்டேன், புவியின் கடைசி மனிதன் அப்படின்னு மாற்றிட்டேன். முதல்ல வந்து முதல் நாள் அப்படின்னு இருந்தது, அதுக்கப்புறம் வந்து புவியின் கடைசி மனிதன் அப்படின்னு மாற்றி. அதுக்கப்புறம் இந்த புக் ரெடி ஆனதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டாஃப் ரூம்கிட்டலாம் கொடுத்து கரெக்ஷன் கொடுத்துருந்தேன். கொடுத்ததுக்கப்புறம் நிறைய கரெக்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது வந்து என்னுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டாஃப் புவனா மேம்னு ஒரு மேம், அவங்களுடைய பிரதருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல வரைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்டி, மணி, இவங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க, அஜய் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல விரும்புகிறேன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா சோ தர்மன் அவங்கள்ட்ட முன்னாடி போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட புக்கு கொடுத்து அவர் முன்னிலையாக வந்து அந்த புக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிக்கிறேன். இதுதான் வந்து என்னுடைய புக்கு. இதுக்கான லிங்க் வந்து, பையிங் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து நான் அந்த கரெக்ஷன் பண்ணதை நான் அப்டேட் பண்ணாமல் இருக்கேன், கூடிய சீக்கிரமே அப்டேட் பண்ணிடுவாங்க. இதுக்கான அமேசான் இ புக்கு, அதாவது கிண்டில்லையும் கிண்டில் வெர்ஷனும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நோஷன் ப்ரெஸ் அவங்களுடைய ஸ்டோர்லேயுமே இந்த புக் வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே நான் லிங்க் தானே செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் எப்போ அப்டேட் பண்ணுறாங்களோ உங்களுக்கு வந்து நான் தகவல் தெரிவிச்சிடுவோம், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து அப்டேட் கொடுத்துருவேன் உடனே, எப்போ புக் ரெடி ஆகுதோ அப்போ உடனே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நிறைய நம்ம காலேஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு அவங்கள்ட்ட HOD சார், இந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்டெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் தமிழ் டிபார்ட்மெண்ட்டு தமிழ் துறையில் போய் கொடுத்து, இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து முன்னாடி வந்து நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரீடிங் ஹேபிட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லோரும் டெவலப் பண்ணணும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வாசிங்க. வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. வாசிப்பு என்பது உங்களை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கக்கூடிய ஒரு முறை. அது நீங்கள் வாசிப்பு இல்லைன்னு சொன்னால் பின்தங்கி போயிருவீங்க. இப்போ நான் வந்து உலக அளவில் இன்னைக்கு யார் பெஸ்ட் ரைட்டர் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும், இல்லைன்னு சொன்னால் என்னுடைய கதைகள் பழமையான கதைகளாக போயிடும். ஏன்னா ரைட்டிங் ஸ்டைல் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும், பிரச்சனைகள் வாழ்வியல் சிக்கல் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும். படிச்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து படிக்கணும். அது உரைநடை எழுதக்கூடியவங்க வந்து முக்கியமாக வாசிப்பிலே இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் நம்ம வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து தேங்கி போயிடுவோம், அவ்வளோதான். நம்மளை விட்டு இலக்கிய முந்தி போயிடுவோம். வாசிப்பு என்பது மட்டும்தான் உங்களை வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே வச்சுருக்கக்கூடிய ஒரு இது. எல்லா எழுத்தாலையும் நீங்கள் படிங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு எதை படிக்கக்கூடாதுங்கிற இடம் நமக்கு தன்னாலே வந்துடும், அது நம்ம தொட வேண்டிய அவசியமே கிடையாது. அது லைட் ரீடிங் வாசிப்புலாம் இருக்குல்ல, கமர்ஷியல் அதெல்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து அந்த தேடல் வந்து போய்கிட்டே இருக்கணும். மேலும் 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 இன்றைக்கி பெஸ்ட் ரைட்டர்னா முருகாமியை சொல்கிறாங்க. முருகாமியினுடைய எழுத்து ஏதாவது நான் படிச்சிருக்கேன். ஆனால் அவன் என்னெல்லாம் பண்ணுறான்,
இப்போ கூட ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு யானை காணாமல் போய்கிறது அப்படின்னு சொல்லி மலைகள் பறிப்பதிலிருந்து முருகாமியினுடைய சிறுகதையில் மொழிபெயர்ப்பு அற்புதமான ஒரு தொகுப்பு அது. ஏன்னா உண்மையிலே அந்த மாதிரி அவனால நம்ம படிச்சுதான் ஆகணும். இப்போ நம்மளால என்ன எழுதிக்கிட்டு இருக்கோம், ஐயோ அவன் எழுத்த படித்த பிறகு நம்மளால என்ன எழுதிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்ல முடியல அப்படின்லாம் நம்ம ஒரு பெருமிப்பை உருவாக்கக்கூடிய ரைட்டர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. இப்போ அவங்களால நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, ஆக ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு எழுத்தாளன் சாதிக்க நினைக்கக்கூடிய எழுத்தாளன் தொடர்ந்து தேடல்லையே இருக்கணும், தொடர்ந்து வாசிப்புலேயே இருக்கணும். அதான் இன்னைக்கு இல்லைன்னா நம்ம பின்தங்கி போயிடும்.